हाई फ्रेंड्स वेलकम टू ससी कुकिंग इनकी कारसारा तक एपी पड़े पाकल पत् निम्षक रेडी पड़ा मोदल वंदम कड़गु कांज मिगाय ड्राई रोस्ट पड़ा वंदम अर टेबल स्पून कलर मार्न उड़े और टेबल स्पून कड़गु परी विडला कड़गु परीज उड़े और प्लेट को मतलब इवेद कांज मिगाय वानल वरतला इो कम कांज मिगाय मिक्स पउडर आचकल कड़े विकनी मिगाई तूल यूस पड़े मारा कड़गु वंदयते मट ड्रई रोस्ट पड़ी पउडर पड़ी वेको कड़ाई सूडान उड़े और कुरंटी एण ऊती और टेबल स्पून कड़गु परी विडला परीज उड़े हाफ टेबल स्पून परूलम परीज उड़े तुवि वचर सईज मंगा ना कलर कड़े कनी मिगूले यूस पड़ा इतना तक कटेपोल ना कांज मिगाय ड्रई रोस्ट पड़ी यूस पड़े ओं टेबल स्पून कलुपूटकें अलव ना सोल अर टेबल स्पून मंजल तूटे ना कलर विटकल இந்த தொக்கு ரெடி பண்ணி வெச்சிட்டோனா இட்லி தோசை சப்பாத்திக்கு சாம்பார் சட்னியே எதிர்பார்க்க மாட்டோம் இந்த தொக்கையை யூஸ் பண்ணிப்போம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ அரைச்சு வச்சிருக்க மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விடலாம் இந்த தொக்கு ஊறுகாய் போல தான் அதனால உப்பு காரம் எல்லாமே அதிகமாக தான் இருக்கணும் நல்லா புளிப்பு மாங்காயை எடுத்து இந்த தொக்கை ரெடி பண்ணுங்க தண்ணி விடாம இருக்கிற எண்ணெயிலேயே அந்த மாங்காயை நல்லா வதக்குவோம் ஒரு 5 நிமிஷத்துல எண்ணெய் பிரிஞ்சி நமக்கு தொக்கு ரெடி ஆயி வரும் இந்த சமயத்துல வேணும்னா 1 ஸ்பூன் வெல்லத்தை போட்டுக்கோங்க வெல்லம் போடணும்னு அவசியம் கிடையாது தொக்கு 3-4 மாசம் வரையும் நல்லா இருக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை வெளிய எடுத்து வச்சிட்டு மீதி தொக்கை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வெச்சிடுங்க சாப்பாடு பிடிக்காத சமயத்துல சூடான சாப்பாட்டல ஒரு ஸ்பூன் இந்த தொக்கை போட்டு சாப்பிட்டா வாய்க்கு நல்லா இருக்கும் தொக்கை நல்லா சுருண்டு வந்த உடனே ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் சீசன்ல கிடைக்கிற மாங்காயை வச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு தொக்கை ரெடி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்